விநாயகர் சிலை ஊர்வலத்தை இந்து முன்னேற்ற கழக தலைவர் வக்கீல் கோபிநாத் கொடியசித்து தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இந்து முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில தலைவர் வக்கீல் கே கோபிநாத் தலைமை தாங்கி ஊர்வலத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தாராபுரம் இந்து முன்னேற்ற கழகம் அலுவலகம் மற்றும் தளவாய்ப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த 3 விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். புது காவல் நிலைய வீதி, தாலுகா அலுவலக சாலை, 5 இணைப்பு சாலை என அமராவதி ஈஸ்வரன் கோவில் ஆற்றுப்பாலம் வரை ஊர்வலமாக வந்தனர். அதன் பிறகு அமராவதி ஆற்றில் விநாயகர் சிலையை விசர்ஜனம் செய்யப்பட்டன. பின்னர் தாராபுரத்தில் நடந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் அமைப்பின் தலைவர் வக்கீல் கோபிநாத் பேசினார். அதில் இந்து பண்பாட்டை காக்க இந்து முன்னேற்ற கழகம் போராடும் என்றும், இந்துக்களுக்கு என்று இருக்கும் ஒரே நாடு இந்தியாதான், இங்கு மதத்தை வைத்து சிலர் பிழைப்பு நடத்துகிறார்கள், விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு இந்துக்கள் சிலை வைக்கக்கூட அனுமதி மறுக்கப்படுகிறது, அதற்கு இந்து அமைப்புகளே தடையாக இருப்பதுதான் வேதனையானது, நம்மை அடிமைப்படுத்திய ஆங்கிலேயரை விரட்ட விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது, இந்துக்கள் ஒற்றுமையுடன் எழுச்சி விழாவாக கொண்டாடவே விநாயகர் சதுர்த்தி விழா நடக்கிறது, இந்து மதத்தை இழிவுபடுத்தினால் அதை வேடிக்கை பார்க்க மாட்டோம், இந்து மதத்திற்கும் இந்து உணர்வுக்கும் இந்து பெண்களுக்கும் இந்து பண்பாடு கலாச்சாரத்தை காக்க இந்து முன்னேற்ற கழகம் போராடும், இளைஞர்கள் இந்து பண்பாட்டை காக்க முன்வர வேண்டும், இவ்வாறு அவர் கூறினார். இதில் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் கோமதி முன்னிலை வகித்தார். தெற்கு மாவட்ட பொது செயலாளர் கார்த்திக், தெற்கு மாவட்ட செயலாளர் கண்டிமுத்து, மாவட்ட அமைப்பாளர் முருகேசன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ச்செல்வன், மூலனூர் ஒன்றிய தலைவர் பாண்டியன், நகர பொது செயலாளர் நாச்சிமுத்து, மகளிர் அணி பொது செயலாளர் ஆனந்தி, நகர இளைஞரணி தலைவர் மாரிமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து நமது செய்தியாளர் முருகேசன்.